ஹரி ஓம். அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு தமிழ் இயல் 2 விரிவானம். தலைப்பு தண்ணீர். கந்தர்வன் எழுதிய தண்ணீர் என்ற தலைப்பில் ஒரு சிறுகதை நம்ம பார்க்க போகிறோம். கந்தர்வனின் இயற்பெயர் நாகலிங்கம். ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். தமிழ்நாடு அரசின் கருவூல கணக்குத்துறையில் பணியாற்றியவர். கவிதைகளையும் எழுதியிருக்கிறார். சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன் முதலிய இவரது குறிப்பிடத்தக்க சிறுகதை தொகுப்புகள். இப்போது தண்ணீர் என்ற சிறுகதை தொகுப்பில் நீரின் அவசியத்தை கந்தர்வன் சொல்லியிருக்கார். தண்ணீரின் இன்றியமையாமையையும் தேவையையும் பண்டைய காலத்திலிருந்து இலக்கியங்கள் வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றன. நீர் வந்து ரொம்ப நம் வாழ்விற்கு அவசியமானது. இன்று நீர் நெருக்கடி உச்சத்தில் இருக்கிறது. குறிப்பாக சிற்றூர்களில் இந்த நெருக்கடி வாழ்க்கையை சிக்கலாகவே மாற்றி வருகிறது. இன்னும் சிற்றூர்களில் வறட்சியினால் நீர் தட்டுப்பாடு அதிகமாக இருக்கிறது. இதை உணர்த்துகிறது இச்சிறுகதை. வெயில் குரூரமாய் அடித்துவிட்டு தனிய தொடங்கிய வேலை. வெயில் கொடூரமாக, அதாவது அதிக வெப்பமாக இருந்தது. இப்போ கொஞ்சம் தனிய ஆரம்பிக்குது, குறைய ஆரம்பிக்குது. பாசஞ்சர் ரயிலின் கூவல் வெகு தொலைவிலிருந்து அறுவலாக கேட்டது. பாசஞ்சரை ஏற்றி செல்லக்கூடிய ரயில் தொடர்வண்டி வருது, தொலைவில் வந்து கொண்டிருக்கிறது. அதோட சத்தம் கொஞ்சம் நமக்கு கேட்குது. வல்லநேந்தல் தாண்டியதும் இன்ஜினின் டிரைவர்கள் இப்படித்தான் ஒலி எழுப்புவார்கள். அதாவது சத்தத்தை குறைத்து ஒலி எழுப்புவாங்க. ஏன் அப்படின்றது நமக்கு பின்னால் பார்க்கும்போதே தெரியும். இந்த வண்டி வருவதை பார்த்துவிட்டு இந்திரா என்ற பெண் திண்ணைக்கு ஓடி வந்து தூணை பிடித்து கொண்டு திரும்பி பார்த்தாள். தொடவண்டியின் சத்தம், ரயிலின் சத்தம் கேட்கிறது என்று. தூரத்தில் ரயில் வருவது மங்களாக தெரிந்தது. உள்ளே அம்மா பொட்டு தண்ணி இல்லை என்று ரயில் ஊதல் கேட்டு அனிச்சியாக சொல்லிக் கொண்டிருந்தது. ஐயா சினையாட்டை பார்த்தபடி திண்ணையில் உட்கார்ந்திருந்தார். விரைவிலேயே குட்டி போடக்கூடிய ஆட்டை பார்த்துட்ருக்கார். ஐயாவுக்கு எப்போதும் கணக்கு தான். ஆடு குட்டி போட குட்டி பெருத்து குட்டிகள் போட்டு குபேரனாகும் கணக்கு. ஆடு குட்டி போட்டு அந்த ஆடு குட்டி போட்டு அப்படியே வரும் இல்லையா? அப்போது அப்படியே வந்தால் எத்தனை ஆடு வரும் அப்படின்னு கணக்கு போட்டு இதெல்லாம் நம்ம விற்று நம்ம நிறைய பணம் சம்பாதித்து குபேரனாக ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயா கனவு கண்டுட்டுருக்கார். இந்திரா குடத்தை தூக்கி இடுப்பில் வைத்து கொண்டு வாரியை தாண்டி ஓடினாள். வாரி அப்படின்னா வாய்க்கால் மாதிரி இருக்கும், பள்ளமா. குடத்தை தூக்கி இடுப்பில் வச்சுட்டு அந்த வாரியை தாண்டி ஓடுறா. மேட்டை எட்டும்போது பள்ளத்திலேருந்து இறங்கி மேட்டுக்கு போகிறாள். 7-8 பெண்கள் இடுப்பில் குடங்களோடு ஓடி வந்து இந்திராவை முந்த பார்த்தார்கள். ஓடிட்டுருக்கா அவள் கூட இன்னும் 7-8 பெண்கள் குடங்களோடு ஓடி வந்து அவளை முந்த பார்க்கிறார்கள். எல்லோரும் வாலிப பெண்கள், இளவயது பெண்கள். முந்துகிற பெண்களை பிந்துகிற பெண்கள் சடைகளை பிடித்து இழுத்தார்கள்.
பொருந்தி போனால் ஜடை பிடிச்சி இழுத்து பின்னாடி இழுக்கிறது. கைகளை பிடித்து மடக்கினார்கள். அடுத்தவர் குடங்களை படவென்று கையால் அடித்தார்கள். சிரிப்பும் கனைப்புமாக ஓடினாலும் முந்துபவர்களை பார்த்து நொடிக்கொரு முறை கடுகடுவென்று கோபமானார்கள். யார் முன்னாடி போகிறாங்களோ அவங்களை பார்த்து கோபப்படுறது. அதுக்கப்புறம் அடுத்த நொடியில் அவங்க வேகமாக போகும்போது சிரிக்கிறது. அடுத்த நொடியில் முந்தும்போது சிரித்து கொண்டார்கள். இப்படி 7-8 பெண்களோட இந்திராவும் சேர்ந்து குடத்தை கொண்டுட்டு ஓடுறாங்க. 2-3 குடங்களை தூக்கி கொண்டு புயல் நுழைவது போல் ரயில் நிலையத்திற்குள் நுழைந்தார்கள், பாய்ந்தார்கள். 2-3 குடம் ஒவ்வொருத்தரும் கையில் வச்சுட்டு ரயில் நிலையத்துக்குள்ளே போகிறாங்க. இந்திரா இதில் படுகெட்டியான பெண். அவ தான் முதல்ல போய் நிற்பா. எல்லோருக்கும் முன்பாக இடம் பிடித்ததோடு மட்டுமல்லாமல் பதட்டமே இல்லாமல் அலட்சியமாக நிற்கிற அழகை பார்த்தால் 5-6 வருஷங்களாக அதே இடத்தில் நிற்பது போல இருந்தது. இடம் பிடிக்க முடியாத பெண்கள் சுவர்களில் சாய்ந்து கொண்டு எகத்தாளம் பேசினார்கள். அப்போ ரயில்வே ஸ்டேஷனில் நிலையத்துக்குள்ளே போய் நுழைந்து வரிசையாக நிற்கிறாங்க. ஸ்டேஷன் மாஸ்டர் வெள்ளை உடைகளோடும் பச்சை கொடியோடும் வந்தவர் இந்த சச்சரவை பார்த்துவிட்டு ஒரு நாளைக்கு ஸ்குவாடை வர சொல்லி எல்லோரையும் அள்ளிக்கிட்டு போய் ஜெயிலில் போடுறேன் என்றார். இப்போ இந்த பெண்கள் எல்லாம் சிரிப்பும் கனைப்புமாக அப்படி கூச்சலிட்டு கொண்டு தொடர்வண்டி நிலையத்துக்குள்ளே நுழையும் போது அங்கே நிற்கும் போது அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் பார்த்துட்டு சொல்கிறார். இந்த மாதிரி பெண்கள் இடுப்பு குடங்களுக்குள் முகங்களை கவிழ்த்து வக்கனையாக சிரித்தார்கள். அவர் சொன்னோன்னே கிண்டலாக சிரிக்கிறாங்க. ரயில் காட்டு யானை பிளிரி கொண்டு வருவது போல் நிலையத்துக்குள் நுழைந்தது. ரயில் வந்து ஒளி எழுப்பி கொண்டு அப்படியே ரயில் நிலையத்துக்குள் நுழைந்தது. பயணிகள் யாரும் இறங்கும் முன்பாக இந்திரா குடத்தோடு பெட்டிக்குள் பாய்ந்தாள். இப்போ பஸ் நின்னோடனே நம்ம இறங்கிறதுக்கு முன்னாடி ஓடி போய் நம்ம என்ன செய்வோம், சீட்டு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவோம் இல்லையா. அந்த மாதிரி பயணிகள் யாரும் இறங்கும் முன்பாக இந்திரா குடத்தோடு பெட்டிக்குள் பாய்ந்தாள். முகம் கழுவும் பேஷன் குழாயை அழுத்தி வேகம் வேகமாக அரை செம்பும் கால் செம்புமாக பிடித்து குடத்தில் ஊற்றி கொண்டிருந்தாள். அந்த ட்ரெயினில் இருக்கக்கூடிய அந்த ரயிலில் இருக்கக்கூடிய அந்த பயணிகள் பயன்படுத்தக்கூடிய அந்த வாஷ்பேஷனில் உள்ள அந்த நீரை பிடிச்சு பிடிச்சு ஊத்துறா. இந்த குழாயில் தண்ணீர் சனியனும் விறுவிறுவென்று வந்து விடாது சொல்லிகிட்டே பிடிக்கிறா. சீக்கிரமும் என்ன செய்யாது, வராது நிறையாவும். இந்த பீடை குடமும் நிறைந்து தொலைக்காது, இந்த குடமும் நிறையாது. இதுதான் நாளை சாயந்தரம் வரை வீட்டுக்கு குடி தண்ணீர். இதை எடுத்துகிட்டு போனால் தான், இந்த ஒரு குடத்தை எடுத்துகிட்டு போனால் தான் நாளை சாயந்தரம் வரைக்கும் குடிக்க தண்ணீர். இதுவும் கிடையாதென்றால் விழாப்பட்டிக்கு போக வேண்டும். விழாப்பட்டி அப்படின்றது அவங்க ஊர்லேருந்து ஒரு 3 மைல் தூரத்தில் இருக்கக்கூடியது ஊர். இந்த ஊரும் அக்கம் பக்கத்து ஊர்களும் உவடு அரித்து போய்விட்டன. இந்த ஊரில் தண்ணி எல்லாம் உப்பாக இருக்குது. இது உப்பு மண். அதில் கிணறு வெட்டினாலும் அதில் வரக்கூடிய தண்ணீரும் ரொம்ப உப்பாக இருக்குது. ஊருக்குள் 4 இடங்களில் கிணறு வெட்டி பார்த்தார்கள். உப்பென்றால் குடலை வாய்க்கு கொண்டு வருகிற உப்பு, அப்படியே குடலையே கொண்டு வர அளவுக்கு அந்த மாதிரி உப்பு. கடல் தண்ணீரை விட 1 மடங்கு கூடுதலான உப்பு, அப்படிப்பட்ட உப்பு நீர் தான் இவங்க ஊரில் கிடைக்குது. அதை குடிக்க முடியாது. அதனால தான் இவங்க என்ன செய்கிறாங்க, தண்ணீர் குடங்களை எடுத்துகிட்டு 3 மைல் தூரம் போகணும், இல்லைன்னா இந்த மாதிரி ரயில் நிலையத்தில் வந்து பிடிக்கணும். கிணற்று தண்ணீரில் உப்பளம் போடலாம் என்றார்கள். கிணற்று தண்ணீர் அவ்வளோ உப்பாக இருந்தது. எல்லா ஊர்களும் தீந்து போய்விட்டன. மழையே இல்லாமல் காஞ்சி கருகி போயிடுச்சு. எல்லா ஊரிலும் பருவ காலத்தில் மழை பெய்யும். மழை பெய்யக்கூடிய அந்த பருவத்தில் மழை பெய்யும். புயல் வந்தால்தான் இந்த பக்கம் புறாவுக்கும் மழை. என்ன சொல்லுவாங்க, பருவமழை பெய்யலை. எப்பாவது புயல் வந்ததுன்னா தான், இப்போ வங்கக்கடலில் புயல் வந்துச்சு அப்படின்னு சொன்னால்தான் மழை அதிகமாக பெய்யும். அந்த மாதிரி மழை வந்து, இந்த புயல் வந்தால் தான் இந்த ஊருக்கு மழை வருது. அதுவும் எப்படி இருக்குது, மழை பெய்வதில்லை, பெய்தால் பேய் மழை. கண்மாய் ஊருணி எல்லாம் உடப்படுத்து வெள்ளம் போய் 3-ஆம் நாள் மறுபடியும் நீரில்லா பூமியாக கிடக்கும். இப்போ மழை கொட்ட கொட்டுன்னு கொட்டி வெள்ளம் வந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும். அப்புறம் 3 நாளில் எல்லாமே காஞ்சி போய் கிடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகாயத்துக்கும் பூமிக்கும் இந்த ஊர் பக்கம் நிரந்தர பகை. இப்போ பூமி என்ன செய்யுதில்ல, ரொம்ப வறட்சியாக இருக்குது. ஆகாயம்
அது வானத்திலேருந்து மழை பொழிவு இல்லை அப்படின்றாங்க. ஐயா காலத்தில் உலகம்மாள் கோயில் கிணறு மட்டும் நல்ல தண்ணீர் கிணறாக இருந்தது. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்துல ஒரு கிணறு, அதுதான் உலகம்மாள் கோயில் கிணறுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நல்ல தண்ணீர் இருந்தது. ஏற்றம் வைத்து அதிகாலை முதல் டின் கட்டி நாலந்து இளவட்டங்கள் இழைத்து கொண்டே இருந்தார்கள். அதாவது நாலந்து இளைஞர்கள் என்ன செய்வாங்க, அந்த கிணற்றுலேயும் தண்ணீர் இழைச்சிட்டே இருப்பாங்களாம். இறைக்க இறைக்கு தண்ணி வந்துட்டே இருக்கும். பெண்கள் தலையில் ஒரு குடம், இடுப்பில் ஒரு குடம் என்று எடுத்து வந்தார்கள். ஜனங்கள் இழுப்பை மரத்துக்காய் கண்மாய் கரம்பை என்று தலை தேய்த்து ஜன்னி வருகிற மாதிரி சுகமாக குளித்தார்கள். அந்த கிணத்துலேருந்து அவ்வளோ தண்ணி வந்தது. சனிக்கிழமைகளில் வானவில்லாக எண்ணெயும் வாசனையாக சீயக்காயும் மிதக்கும். நந்தவனத்துக்கு பாயும் தண்ணீர். அப்போ எல்லோரும் குடிக்க தண்ணீர் கிடச்சிது குளிக்கிறதுக்கு. அப்புறம் தோட்டத்துக்கெல்லாம் பாய்ச்சினாங்க. நந்தவனம் வந்து பூந்தோட்டத்துக்கு தண்ணீர் கிடச்சிது. அப்போ எல்லாமே செழிப்பாக இருந்தது முன்னாடி அப்படின்னு சொல்கிறா. இப்போது எல்லாமே பூண்டற்று போய்விட்டன. இப்போ புல் பூண்டு கூட இல்லை, அவ்வளோ காஞ்சி போச்சு. முல்லை மணந்த நந்தவனம் குட்டி சுவர்களில் சின்ன அடையாளங்களோடு பாலடைந்து கிடக்கிறது. அந்த முல்லை மலர்கள் நிறைந்த அந்த பூந்தோட்டமும் இடிந்து அப்படியே பாலைவனமாக கிடக்குது. கிணற்றில் முல்லை வெட்டி போட்டிருக்கிறார்கள். அந்த ஏற்கனவே குடி தண்ணீர் கொடுத்து அந்த கிணறு முல்லை வெட்டி போட்டிருக்காங்க. மழை பெய்து குண்டுக்கால் நிறையும் வரை குடிக்க தண்ணீர் வேண்டி பெண்கள் குடங்களோடு பிளாப்பட்டிக்கு போகிறார்கள். அப்போ குடங்களைனா எடுத்துக்கிட்டு 3 மைல் தூரத்தில் பக்கத்து கிராமத்துக்கு போகிறாங்க. 3 மைல் தூரம் நடக்க வேண்டும் பிளாப்பட்டிக்கு. ஊரணிக்கு பக்கமாக இருக்கிறது அந்த நல்ல தண்ணீர் கிணறு. ஊரை ஊரைத்தான் இறைக்க வேண்டும். மதியம் வரை பிளாப்பட்டி ஜனம் மட்டும் இறைத்து கொள்ளும். பிளாப்பட்டி ஊர்க்காரங்க மட்டும் மதியம் வரைக்கும் தண்ணீர் இறைச்சிப்பாங்க. அதுக்கப்புறம் மற்ற ஊர்க்காரங்களுக்கு விடுவாங்க. மதியத்துக்கு மேல் வெளியூர் ஆட்களுக்கு விடுவார்கள். காய்ந்து கருவாடாக கிடந்து ஒரு சொட்டு சிந்தாமல் நடந்து ஊர் திரும்பி வீட்டுப்படி ஏறினால் பொழுது சாய்ந்திருக்கும். அப்போ காலையில் ஒரு குடம் தண்ணி எடுக்க போகிறவங்க பொழுது சாயும் போது தான் எடுத்துகிட்டு வராங்க. இப்போ அந்த அளவுக்கு குடி தண்ணீருக்கு கஷ்டம். அம்மா தான் தினமும் பிளாப்பட்டிக்கு போய் வந்து கொண்டிருந்தது. இந்திரா சொல்கிறா, இந்திராவோட அம்மா தான் போய் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்திரா அம்மாவுக்கு வயிற்றில் கட்டி வந்ததிலிருந்து இந்திரா குடத்தை எடுத்தாள். இப்போ வயிற்றில் கட்டி வந்ததுனால அவங்களால போக முடியல நடக்க முடியலன்னு இந்திரா குடத்தை எடுத்தாள். 4 மாதத்துக்கு முன்தான் ரயில் நிலைய ஓரத்து வீடுகளில் இந்த பேச்சு வந்தது. இப்போ ரயில் நிலையம் பக்கத்தில் இருக்க வீடுகளில் பேசிக்கிட்டாங்க. என்ன அப்படின்னா, உலகம் பூராவும் தண்ணி இல்லைன்னாலும் சரி, நாள் தவறாமல் ரயிலுக்கு மட்டும் எங்கிருந்தாவது கொண்டு வந்து ஊற்றிட்டுறாங்க பாரு அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்போ அந்த ரயிலில் தண்ணீர் இருக்குது, நம்ம ஏன் இவ்வளோ தூரம் நடந்து போகணும், இந்த ரயிலில் போனால் போய் பிடிச்சிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட பெண்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, ரயில் நிலையத்துக்கு ஓடுறாங்க தண்ணீர் பிடிக்க. இப்படி பேசி பேசியே 3 மணிக்கு வரும் பேசஞ்சர் ரயிலை குறிவைத்து தண்ணீர் பிடிக்க ஆரம்பித்தார்கள். அப்போ 3 மணிக்கு வரக்கூடிய அந்த பேசஞ்சர் ரயிலை நிற்கும்போது, ஸ்டேஷனில் வந்து நிற்கும்போது உடனே எல்லாரும் ஏறி சேர்ந்து என்ன செய்கிறாங்க, தண்ணி பிடிச்சிட்றாங்க. 3 மணி ரயிலுக்கு மதியம் 12 மணிக்கே பெண்கள் வந்தார்கள். 12 மணிக்கே வந்து அங்கே லைனில் நிற்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்திரா இந்த நேரங்களில் அதிகமாக கனவு கண்டாள். அப்போ அந்த ட்ரெயின் வர்ற வரைக்கும் நின்றுட்டுருக்காங்க இல்லையா, 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும். அப்போ இந்த நேரத்தில் இந்திரா கனவு காண்றா. உள்ளூரில் எவனுக்கும் கழுத்தை நீட்ட விடக்கூடாதென்றும், பிளாப்பட்டி மாதிரி தண்ணீர் உள்ள ஊரிலிருந்து பெண் கேட்டு வருவது மாதிரியும் கனவு காண்பாள். அப்போ இங்கே தண்ணியே இல்லை, இந்த இடத்துல ஏன்னா இந்த ஊரில் உள்ள மாப்பிள்ளைக்கு என்ன செய்யக்கூடாது, கழுத்தை நீட்டக்கூடாது, திருமணம் செஞ்சுக்கக்கூடாது, நல்ல பிளாப்பட்டி மாதிரி நல்ல தண்ணி வசதி உள்ள ஊருக்கு தான் நம்ம திருமணம் செய்து போகணும் அப்படின்ற மாதிரி கனவு காண்பாள். உள்ளூரில் எவனுக்கும் கழுத்தை நீட்டிவிடக்கூடாதென்றும், பிளாப்பட்டி மாதிரி தண்ணீர் உள்ள ஊர்களிலிருந்து பெண் கேட்டு வருவது மாதிரியும் கனவு காண்பாள். பிளாப்பட்டிக்கு நடந்து போய் தண்ணீர் தூக்கி வந்த ராத்திரிகளில் கால் வலியோடு விடிய விடிய கிடந்திருக்கிறாள். அப்போ பிளாப்பட்டிக்கு போய் தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது நான் ரொம்ப கால் வலினேன், இரவெல்லாம் கால் வலியோடே கிடந்திருக்கிறாள். நோவோ நோ காடோ, பொம்பளை பிளாப்பட்டி போகையாக வேண்டும். அப்போ எப்படி கால் வலிச்சாலும் மறுநாள் எழுந்து என்ன செய்யணும், அன்னைக்கு
தண்ணீருக்காக பிளாப்பட்டி போய் தான் ஆகணும். தண்ணீர் கொண்டு வந்து சோறு பொங்க வேண்டும், குடிக்க கொடுக்க வேண்டும். இப்போ எவ்வளோ கால்வலி எடுத்தாலும் நம்ம போய் தான் ஆகணும். இந்திரா மாதிரி அமைதியாக மற்ற பெண்கள் கனவு காணாமல் இடம் பிடிக்க அடிதடி சண்டைகளில் இறங்குவதையும் ரயில் நிலையமே அவர்கள் ஆதிக்கத்துக்கு போய் கொண்டிருப்பதையும் ஸ்டேஷன் மாஸ்டர் விரும்பவில்லை. அப்போ ஒரே கூச்சலும் அடித்தடியுமாக இருக்கிறது, ஸ்டேஷன் மாஸ்டர் அதை விரும்பலை. சிப்பந்திகளை கொண்டு ஒரு நாள் வீடு வரை விரட்டினார். இப்போ ஆட்களை வச்சு என்ன செய்கிறார் அப்படின்னா வீடு வரைக்கும் விரட்டிட்டு போகிறார் காவலர்களை வச்சு. அன்று ஒரு பொட்டு தண்ணீர் கூட ரயிலிலேருந்து யாராலும் கொண்டு போக முடியவில்லை. ரயிலேருந்து யாருனாலும் தண்ணி பிடிக்க முடியலை. எல்லாரையும் அடித்து விரட்டிட்டாங்க. பாயின்ஸ்மேன் பக்கத்து ஊர்க்காரர், பாயின்ஸ்மேன் அப்படின்றவர் பக்கத்து ஊர்க்கார், அவரை வைத்து பேசித்தான் இந்த ஏற்பாடு. சரி, 3 மணி ரயிலில் வந்து கொஞ்சம் அமைதியாக நின்று தண்ணி பிடிச்சிக்கட்டும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. வந்து சத்தம் போடக்கூடாது, தண்ணீர் கொஞ்சம்தான் பிடிக்க வேண்டும். இவற்றுக்கு கட்டுப்பட்டு என்ன செய்யணும், வரணும் அப்படின்னு சொல்கிறார். இவற்றுக்கு கட்டுப்பட்டு வருவதாக பேர். சண்டை இன்னும் நாறிக்கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் சண்டை நிறுத்தலை. எந்த சண்டை எப்படி நடந்தாலும் இந்த பெண்களுக்கு ஆறாத ஆச்சரியம் ஒன்று உண்டு. நம் ஊர் தண்ணீரை விட ஒசத்தியான தண்ணீர் ரயில் குழாயில் வரும்போது ஏன் சில ரயில் பயணிகள் வெள்ளை வெள்ளை பாட்டில்களில் தண்ணீரை 15 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கும் வாங்கி வைத்து கொண்டு திரிகிறார்கள் என்று அவங்க பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு வினா அவங்க மனதில் எழுது. இப்போ நம்ம தண்ணீரே இல்லாமல் கஷ்டப்படுறோம், இந்த குழாயில் வரக்கூடிய தண்ணீருக்கு நம்ம ஏங்கி அந்த தண்ணீரை பிடிக்கிறோம் இல்லையா, அது நல்லா தான் இருக்குது. இந்த தண்ணீரை குடிக்காமல் இந்த ரயிலில் வரக்கூடிய பயணிகள் என்ன செய்கிறாங்க, பாட்டிலில் வாங்கி வச்சுருக்காங்களே காசு கொடுத்து அப்படின்ற ஒரு வியப்பு அவங்களுக்கு. இந்திரா உள்ளங்கையை இன்னும் அழுத்தி கொண்டிருந்தால் அவ அந்த குழாயை அழுத்தி தண்ணீரை பிடிச்சிட்ருக்கா. தண்ணீர் சன்னமாக வந்தது குழாயில், கொஞ்சமாக தான் வந்துட்டுருக்கு. பாதி குடம் கூட நிறையவில்லை. இன்ஜினிலிருந்து ஊதல் ஒளி வந்தது. இப்போ ட்ரெயின் கிளம்ப போகுது. அம்மா சொட்டு தண்ணி இல்லை என்று முணங்கியது ஞாபகத்துக்கு வந்தது. அம்மா சொல்ற வீட்டில் தண்ணியே இல்லைன்னு சொன்னது ஞாபகத்துக்கு வருது. சில நேரங்களில் இன்ஜினிலிருந்து ஊதல் ஒளி வந்தாலும் புறப்பட தாமதமாகும். அதனால் என்ன செய்கிறா, ரயில் நகர்கிற மாதிரி இருந்தது, இன்னும் கொஞ்சம் மட்டிலும் பிடித்து குடத்தில் ஊற்றி விட்டுட்டு குதித்து விடலாம் என்று நினைத்து கொண்டே உள்ளங்கையை மேலும் அழுத்தினான். தண்ணி பிடிச்சிட்டே இருக்கா, அப்படிச்சு ஊற்றிட்டு ட்ரெயின் நகரும்போது நம்ம என்ன செஞ்சிடலாம், குதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரயில் வேகம் அதிகரித்து பிளாட்பாறை முனை வருவது போலிருந்தது. ட்ரெயின் கிளம்பிடுச்சு. படபடவென்று செம்பை எடுத்து குடத்தை பாதையில் வைத்துவிட்டு குதிக்க போனால் முழங்கை வரை கண்ணாடி வளையல்கள் அணிந்த ஒரு வடக்கத்தி பெண் ஓடி வந்து இவளை இழுத்து வண்டிக்குள் தள்ளிவிட்டு கோபமாக கத்தினாள். இவ ஏதோ தற்கொலை பண்ணிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து இழுத்து கோபமாக திட்டா. மொழி புரியவில்லை என்றாலும் தற்கொலை பண்ணி கொள்ளவா பார்த்தாய் என்கிற மாதிரி ஒழித்தது. அவங்க கத்துனது அந்த மாதிரி கேட்குது. சினையாட்டை பார்த்தபடி கணக்கு போட்டு கொண்டிருந்த ஐயா காலார கடைத்தெருவுக்கு போன போது சின்னவன் ஓடி வந்து இறைத்து கொண்டே சொன்னான், ரயில் போயிடுச்சு அக்கா இன்னும் வரலை. இப்போ அந்த பெண் ரயில் உள்ள இந்திராவை இழுத்துட்டா, அதனால் இந்திரா ரயிலை விட்டு கிளங்க முடியல. இந்த அவளோட தம்பி சின்னவன் ஓடி வந்து ரயில் போயிடுச்சு அக்கா வரல அப்படின்னு சொல்கிறான். சொன்னோன்னே எல்லாருக்கும் பதட்டமாயிடுச்சு. ஐயா ரொம்ப சாதாரணமாக சொன்னார், எங்கேயாவது வாயிலந்துக்கிட்டு இருக்கும், போய் நல்லா பாருல அப்படின்னு சொல்கிறார். நல்லா பார்த்துட்டு தான் அம்மா சொல்லி அனுப்புனாங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். சொல்ல சொன்னிச்சு. லேசான பதட்டத்துடன் வீடு வந்தவரிடம் அம்மா படபடவென்று சொன்னார், ஓடுங்க அந்த ரயிலை பிடிங்க, என் மக அதில் தான் போயிட்டா, அடுத்த ஸ்டேஷனில் பிடிக்க வாங்க, அடுத்த ஸ்டேஷனில் நிற்கும்ல ரயில், அப்போ போயாது பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு அம்மா ரொம்ப பதட்டத்தோடு அழுகிறாங்க. அண்ணன் வீடு, தம்பி வீடு, மச்சினன் வீடுகளிலிருந்து ஆட்கள் ஓடி வந்தார்கள். எல்லா வீட்டிலேருந்து ஆளுகள் ஓடி வராங்க. 2 பஸ்கள் போய் 3வதாக வந்த ராமநாதபுரம் பஸ்ஸில் ஏறியும் ஏறாமலுமாக கண்டக்டரிடம் கத்தினார்கள். பேசஞ்சர் ரயிலை பிடிக்கணும், பிடிப்பா பிடிப்பா அப்படின்னு கண்டக்டர்கிட்ட கத்துறாங்க. டிக்கெட் கொடுப்பதில் மும்முரமாக இருந்த கண்டக்டர் அதை சாதாரண முறையில் கேட்டுக்கொண்டு
பதறாமல் இருக்கவே ஐயாவின் மைத்துனர் பாய்ந்தார். போய் திட்டுறார், நாங்கள் வேகமாக போகணுன்னு சொல்லுவோம், நீங்கள் அசால்ட்டாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பொண்ணு ரயிலோடு போயிடுச்சுன்னு நாங்கள் ஈரக்கொலையை பிடிச்சிட்டு கத்துறோம், சினுங்காமல் கேட்டுக்கிட்டு நிற்கிறீரு அப்படின்னு கண்டக்டரை பார்த்து கோபப்படுறார். டிரைவர்கிட்ட சொல்லுமையா வேகமாக ஓட்ட சொல்லி அப்படின்னு கண்டக்டர் சொல்கிறார். விவகாரம் வேண்டாம் என்று கண்டக்டரும் வேகமாக போங்கன்னு என்று ஒப்புக்கு சொல்லிவிட்டு டிக்கெட் கொடுத்து கொண்டிருந்தார். கும்பல் டிரைவரிடம் போய் கத்தியது. டிரைவர் விரட்டி கொண்டு போய் சேர்ந்தார். இவர்கள் போய் சேர்ந்தபோது ராமநாதபுரம் ரயில் நிலையத்தில் ஈ எறும்பு கூட இல்லை. ராமநாதபுரம் ரயில் நிலையத்துக்கு போயிட்டாங்க, அங்கே யாருமே இல்லை. ரயில் போயிடுச்சு. ஸ்டேஷன் மாஸ்டரிலிருந்து ஒவ்வொரு வருடமாக விசாரித்தார்கள். ஒவ்வொருத்தரையாக கேட்குறாங்க, குடத்தோட ஒரு பொண்ணு இறங்குச்சா என்று. யாரும் பார்த்ததாக சொல்லவில்லை. போன ஆட்களில் குயித்தியான ஒருவர் சொன்னார், பிள்ளைகிட்ட டிக்கெட் இல்லைங்கிறதுனால யாருக்கும் தெரியாமல் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வெளியே போயிருக்குமோ அப்படின்னு சொல்கிறார். ரயில் இப்போ இறங்கி டிக்கெட் இல்லைன்னா ஒளிஞ்சு ஒளிஞ்சு வெளில போயிருக்குமோ அப்படின்னு யாருக்கும் தெரியாமல் அப்படின்னு சொல்கிறார். ரயில் நிலையத்துக்கு வெளியே எல்லா இடங்களையும் கேட்டார்கள். ராமநாதபுரம் வடக்கு தெருவில், அத்தை வண்டிக்கார தெருவில், சின்னம்மா வீடு, தெரிந்த வீடு, எல்லா இடத்துல என்ன செய்கிறாங்க, தேடுறாங்க. அறிந்த வீடு பூராவும் தேடிவிட்டு பால்கடை பழக்கடை என்று ராமநாதபுரத்தையே சல்லடை போட்டு சலித்து பார்த்துவிட்டு கவலையும் அசதியுமாக ஆட்கள் ஊர் திரும்பினார்கள். இந்திராவை காணும். வீட்டு வாசலில் இவர்களை எதிர்பார்த்து காத்திருந்த கூட்டத்தில் ஒருவர், மெட்ராஸுக்கே போயிடுச்சோ பிள்ளை என்று சந்தேகம் எழுப்ப ஐயா கத்தினார், உன் கழுத்தை கடிச்சு மென்னு விடுவேன், பேசாமல் இரு. ஐயா கூட போய் திரும்பிய ஆட்களில் ஒருவர் கூட்டத்தின் கவலையை கவனித்து விட்டு சொன்னார், நாம் அடுத்தடுத்த ஸ்டேஷன்களுக்கு போய் பார்த்துருக்கணும், எங்கேயாவது பிள்ளை இறங்கு திசை தெரியாமல் நிற்குது, நான் இங்கேயே உக்காந்து என்ன செய்கிறது அப்படின்னு சொல்கிறார். நம்ம ஒரு ஸ்டேஷனில் மட்டும் பார்த்துருக்கக்கூடாது, அடுத்தடுத்த ஸ்டேஷனுக்கு என்ன செஞ்சுருக்கோம், நம்ம போய் பார்த்துருக்கணும், அடுத்த ஸ்டேஷனில் இறங்கியிருந்தால் வழி தெரியாமல் எங்கேயாவது நிற்கும் புள்ள அப்படின்னு சொல்கிறார். அம்மாவுக்கு இந்த பேச்சுகளை கேட்டு குமட்டலும் மயக்கமாய் வந்தது. இந்த கூட்டத்தில் யாரும் எட்ட முடியாத யோசனைக்கு போய் பொறுமை கொண்டும் வாயில் முந்தானையை அழுத்தி கொண்டும் சொன்னார், என் புள்ள எந்த ஊர், தண்டவாளத்தில் விழுந்து கிடக்கோ, அவளால் அடக்க முடியல, தாய் இல்லையா, இப்போ பிள்ளையை காணும்னு சொல்லிட்டு கதறாங்க. அவளை யாரும் பிடித்து அடக்கவும் முடியவில்லை. அந்த தாயை ஓடுறாங்க பிள்ளையை தேடி. ஆவேசம் வந்தவள் போல் ரயில் நிலையத்துக்கு ஓடினாள். பின்னாலேயே ஐயாவும் ஊர் ஜனமும் ஓடியது. பொழுது இருட்டி கொண்டு வந்தது. அம்மா தண்டவாளத்தின் ஓரத்திலேயே ஓட ஆரம்பித்தாள். பத்தடி ஓடியதும் ஐயா அம்மாவை பிடித்து இழுத்து நிறுத்திவிட்டு கூர்ந்து பார்த்தார். தூரத்தில் ஒரு உருவம் தெரிந்தது. அப்போ ஓடிக்கொண்டிருந்த அந்த அம்மாவை பிடிச்சிட்டு பார்க்குறாங்க. தூரத்தில் ஏதோ ஒரு உருவம் தெரியுது. நெருங்க நெருங்க அம்மா தான் முதலில் பார்க்குறா, கத்துறா, அந்த இந்திரா வருது அப்படின்னு சொல்லிட்டு. இடுப்பில் தண்ணீர் குடத்தோடு இந்திரா கூட்டத்தருகில் வந்தாள். அம்மா நிறை பூரிப்பில் விம்மி கொண்டு போய் குடத்தை வாங்கினாள். அப்போ புள்ள வந்துருச்சுன்னு சந்தோஷத்தில் போய் குடத்தை வாங்குறா. நிறை குடம், குடம் ஃபுல்லாக தண்ணி, சொட்டு கூட சிந்தலை கொண்டு வந்து விட்டாள். அப்போ ஒரு குடம் ஃபுல்லாக தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டான். மகள் வந்து சேர்ந்ததில் மலர்ந்து போய் ஐயா கேட்டார், பயமகளே இதையும் சுமந்துக்கிட்டா வரணும், உன்னை காணு காணு நாங்கள் தேடுறோம், நீ ரயிலில் இறங்க முடியாமல் போனாலும் இறங்கி ஒரு சொட்டு தண்ணி சிந்தாமல் ஒரு குடம் ஃபுல்லாக என்ன செய்கிற தண்ணியை பிடிச்சிட்டு வந்திருக்கியே அப்படின்னு சொல்கிறார். இத்தனை மைலுக்கும் இந்திரா சொன்னால் நாளைக்கு வரை குடிக்க எங்கே போகிறது அவனே சொல்கிறார். இப்போ ஒரு குடம் தண்ணி கொண்டு வரல அப்படின்னா நாளைக்கு வரைக்கும் குடிக்கிறதுக்கு எங்கே போகிறது அப்படின்னு. அப்போ நீரின் பற்றாக்குறை, அவங்க படக்கூடிய அந்த கஷ்டம், எப்படி ஒரு குடம் தண்ணீருக்காக எவ்வளோ அலைந்து திரிந்து குடி தண்ணீருக்காக கஷ்டப்படுறாங்க. அப்போ அவங்களுடைய அந்த வாழ்க்கை வந்து எப்படி இருக்குது அப்படின்னா நெருக்கடி வாழ்க்கை, சிக்கலாகவே மாறியிருக்கிறது. இதை தான் இந்த கந்தர்வனின் தண்ணீர் அப்படின்ற கதை நமக்கு, சிறுகதை நமக்கு உணர்த்துகிறது. அதாவது தண்ணீரின் இன்றியமையாமையும் தேவையும் இந்த கதையின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆகவே நம்ம என்ன செய்யணும், நீரை
பாதுகாக்கணும். நீரின் அவசியத்தை தெரிந்து கொண்டு நீரை வந்து செலவழிக்காமல் தேவையில்லாமல் செலவழிக்காமல் சேமிக்கவும் கற்றுக்கணும். நன்றி.